ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஆன்மீக நாட்டம் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதை பத்தி நான் பல பதிவுகள்ல சொல்லி இருந்தா கூட தனியா ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு இந்த பதிவுல அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பல பெற்றோர்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க அம்மா என் பையனுக்கு பக்தியே வரமாட்டேங்குது கடவுளையே கும்பிட மாட்டேங்கிறான் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் என் பொண்ணு அதே மாதிரி தான் என் பொண்ணு விளக்கேற்ற மாட்டேங்குது சாமி கும்பிட மாட்டேங்குது கோயிலுக்கு வர வரமாட்டேங்குது எப்படிமா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் ஆன்மீகத்தில் எடுத்துகிட்டு வரணும் இது ஒரு சாரை இன்னும் ஒரு சாரார் பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா என் பிள்ளைங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்குது என் பொண்ணு இருக்கிற விரதமெல்லாம் இருக்குது இப்படி பட்னி கிடக்காதனாலும் கேட்க மாட்டேங்குது என் பையன் கோயில் கோயிலா போறான் இந்த வயசுலேயே இவன் இப்படி போனா இவனுக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா எப்படிமா இந்த பிள்ளைங்களை இதுல இருந்து நாங்க வெளியே கொண்டு வரது இப்படி சாமி சாமின்னு கும்புறதுனால நல்லதா அப்படின்னும் ஒரு சாரார் கேட்குறீங்க ஏன்னா இப்படியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பலருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா எங்க பிள்ளைங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வருவதற்கும் இளமையிலேயே குழந்தைகளுக்கு இறைவன் மீது ஒரு பக்தி வருவதற்கும் நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல எந்த வயசுலேருந்து நாம் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே கருவில் இருக்கும் போதே நாம் செய்யக்கூடிய பக்தி குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பக்தியை ஏற்படுத்தும் தாய் அங்கிருந்தே அந்த பக்தியை விதைக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது அந்த குழந்தை வளரும்போதே போதே நல்ல ஆன்மீகத்தை ஆன்மீக தகவல்களை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்டுக்கொண்டே வளர்தல் வளருதல் ஒரு காலத்துல நம்முடைய வீடுகள் எப்படி இருந்தது கொஞ்சம் நீங்க அதை யோசிச்சு பாருங்க காலையில ஆனா எழுந்த உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடுவாங்க ஒலிக்க விடுவாங்க ஒரு கந்தசஷி கவசம் சுப்ரபாதம் சண்முக கவசம் இதெல்லாம் வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும் கிராமங்களில் பாருங்கள் டீ கடையில் கூட முதல்ல போடுற பாட்டு எதுன்னா கந்தசஷ்டி கவசம்தான் எங்கே திரும்பினாலும் காலையில் இந்த பாட்டு காதில் விழும் கடவுளை பற்றிய சிந்தனை அதிகாலையிலேயே நமக்கு விதைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு விசேஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க தம்பி ஏகாதசி வருது ஏகாதசி வருது பௌர்ணமி வருது கார்த்திகை வருது சஷ்டி வருது இந்த திருவிழா வருது அந்த திருவிழா வருதுன்னு பிள்ளைங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தயார் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க போய் இத்தனை மணிக்கு ஆனால் குளிச்சுட்டு வா இந்தா நெத்திக்கு விபூதி வச்சுக்கோ இந்தா இன்றைக்கி நாமம் போடணும் இன்றைக்கி நீ நாமம் போட்டுக்கோ இந்த மந்திரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சொல்லுவோம்னு எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்கக்கிட்டயே பூஜை வேலையெல்லாம் சொல்லுவாங்க போய் பூ பறிச்சுட்டு வா போய் துளசி எடுத்துட்டு வா இந்த சாமி படத்துக்கெல்லாம் இதை போடு சுவாமிக்கு இதெல்லாம் வேணும் போய் எடுத்துகிட்டு வா அபிஷேகம் பண்ணணும் சந்தனம் எடுத்துகிட்டு வா பால் எடுத்துட்டு வா எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது பிள்ளைங்களை உட்கார வச்சு இந்த உன் கையால் சுவாமிக்கு ஊத்து அபிஷேகம் பண்ணு இந்த மந்திரத்தை சொல் வாய் சும்மா இருக்கக்கூடாது சிவாயை நம்ம சொல் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மை ஒரு காலத்தில் பக்தி நெறிக்கு பெற்றோர்கள் இட்டு கொண்டு வந்தார்கள் இப்படி தானே இருந்தது பெற்றவங்க இல்லைனாலும் தாத்தா பாட்டி இந்த வேலையை கண்டிப்பாக செய்வாங்க ஆனா இன்னைக்கு இந்த வேலையை நாம செய்கிறோமா அப்படின்னா இல்லை சாமி கும்பணுன்னா என்ன பண்றோம் என்ன தொல்லை பண்ணாத நீ போ அப்படின்னு பிள்ளைங்களை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பக்தி வரலைன்னா எப்படி பக்தி வரும் சின்ன வயதிலேயே குழந்தையை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பூஜை புரியுதோ புரியலையோ குழந்தை கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் நம்ம தான் நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு இதெல்லாம் இது புரியிற வயசு கிடையாதுன்னு இல்லை குழந்தைகளுக்கு கண் பார்வையில் விழுகின்ற விஷயங்கள் எல்லாம் மூளையில பதிவாகும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுங்க குழந்தை அங்க உட்கார வச்சுட்டு நீங்க அந்த ஆண்ட போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு நாள் பாருங்களேன் குழந்தை கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு படத்தை தூக்கி வச்சு இல்ல ஏதோ ஒரு பொம்மையை தூக்கி வச்சு அதை அதை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது தான் பார்த்த செயலை மீண்டும் திரும்ப செய்து பார்க்க வேண்டும் என்பது குழந்தையினுடைய இயல்பு அப்போ குழந்தைக்கு யார் சொல்லி கொடுக்காம விட்டோம் நம்ம தான் சொல்லி கொடுக்காம விட்டோம் பூஜை பண்ணும்போது கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு நாம அது கையில் ரெண்டு பூவை கொடுத்து நீயும் போடு அப்படின்னு சொல்லணும் சும்மா என்ன தொல்லை பண்ணாத தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு பக்தி இல்லையே அப்படின்னா எப்படி பக்தி வரும் ஆக இளமையிலேயே குழந்தைகளுக்கு இறை சம்பந்தப்பட்ட பாடல்கள் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவெம்பாவை திருப்புகள் இதெல்லாம் சின்ன சின்னதாக சொல்லி கொடுங்க காலையில எந்திரிக்கிறியா நெத்திக்கு விபூதி வைக்கிறியா திருமண் போடுற பழக்கமா இருந்தா திருமண் போடுறியா இதற்கு அச்சப்படக்கூடாது சில பிள்ளைங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் வைக்காது இதெல்லாம் வச்சுட்டு வெளியே போனா பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கூச்சத்தை இளமையிலேயே போக்கணும் நெத்தியில விபூதி நிறைய வச்சு குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போய் பழக்கணும் திருமண் போட்டு வெளியே கூட்டிட்டு போய் பழக்கணும் அப்ப பிள்ளைங்க அதை வைக்காத சிலர் வந்து அதை கிண்டல் பண்ணதான் செய்வாங்க இன்னும் இவ்வளவு பெரிய வச்சிருக்கிற என்ன இவ்வளோ பெரிய பட்டை போட்டுருக்கிற இவ்வளோ பெரிய நாமம் போட்டிருக்கிற அப்படின்னு ஆமா நாங்கள் இப்படித்தான் இறைவனை வழிபடக்கூடிய வழக்கம் எங்க வீட்டில் இருக்கு இப்படி போட்டுத்தான் நாங்க வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு உறுதியாக அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய மனநிலைக்கு நாம் அவங்களை ஆளாக்கணும் அதை விட்டுட்டு ஆஹ் எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க அதனால நான் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் அந்த பிள்ளைகளை வளர்க்க கூடாது அப்ப அதனுடைய சிறப்புகளை சொல்லி கொடுத்து குழந்தைகளை இளமையிலிருந்தே நீங்க பழக்கப்படுத்தி பாருங்க கண்டிப்பா அவங்க இது எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறமா வீட்ல ஒரு விசேஷம் வரும்போது பிள்ளைகளிடத்திலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுங்க அவங்கள போய் பூ போட சொல்லுங்க அவங்கள இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதுல தப்பு பண்ணிடுவாங்க யார் தப்பு பண்ணாம இருப்பா சின்ன பிள்ளைங்க தானே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை நாம் வளர்க்கணும் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க கோவில்ல நடைபெறக்கூடிய சொற்பொழிவுகளை உட்கார்ந்து கேட்க சொல்லுங்க இறை சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லி பிள்ளைகளை நாம வளர்க்கணும் ஒரு காலத்துல பாருங்களேன் எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுளினுடைய கதைகள் கண்டிப்பா சொல்லப்பட்டது எப்போ ராத்திரி தூங்கும் போது வீட்டுல தாத்தா பாட்டிக்கிட்டா அப்பா அம்மாட்ட கதை சொல்லு கதை சொல்லுன்னு கேட்டா அவங்க எத்தனை நாளைக்கு புலி கதை சொல்லுவாங்க அவங்க ஒரு நாயன்மார் கதை சொல்லுவாங்க ஆழ்வார் கதை சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த காலத்துல கடவுளுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு கதையெல்லாம் இருக்கும்ல திருவிளையாடல் புராணத்துல எவ்வளவோ கதை இருக்கு அந்த கதை கிருஷ்ணருடைய லீலை கதைகள் இதை எல்லாத்தையும் கதையா சொல்ல சொல்ல அந்த பிள்ளைங்க அப்படியே அத ஒரு தூக்கத்துல கேட்டு 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 நமக்கு மனதில் பதிந்து போனது தெய்வீக கதைகள் ஒரு தேட்டர்ல போய் படமாவே நம்ம பார்த்தோம் ஒரு காலத்துல எத்தனை கடவுள் படம் வந்தது சிவன்னா இப்படிதான் இருப்பார் இப்படி இப்படிதான் இருப்பார் உலகத்தை சுத்தி வந்து முருகன் மாம்பழத்தை வாங்கறதுக்குள்ள அப்பா அம்மாவை சுத்தி மாம்பழத்தை பிள்ளையார் வாங்கிக்கிட்டார் அப்படிங்கிற இந்த திருவிளையாடல் புராண கதை ஒரு படத்தை பார்த்த உடனே சுலபமா மனசுல பதிஞ்சுதா இல்லையா அப்போ சினிமாக்களும் அது போல இறை சம்பந்தப்பட்ட சினிமாக்களாக நிறைய எடுக்கப்பட்டது இன்னைக்கு சினிமாக்களும் அந்த மாதிரி வர்றது கிடையாது குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி பக்தி கதைகளை நாம சொல்றதே கிடையாது அப்படின்னா பக்தி எப்படி பிள்ளைக்கு வளரும் நான் என்னுடைய நாயன்மார்கள் பதிவில எல்லா நாயன்மார்களை பத்தியும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பிள்ளைகள் என்னை பார்க்கும் சொல்றாங்க அம்மா நாங்க ராத்திரி தூங்கும் போது எங்க அம்மா இந்த கதையை போட்டு விடுவாங்க நாங்க தினோ ஒரு நாயன்மார் கேட்டு கேட்டு இப்ப நாங்க மனப்பாடம் பண்ணிட்டோமா நிறைய நாயன்மார் கதை எனக்கு தெரியும் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதை பிள்ளைகளுக்கு தான் நான் இந்த பதிவே கொடுத்துருக்கேன் அதனால நாயன்மார் கதைகள் பக்தி கதைகள் ஆழ்வார்களினுடைய கதைகள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் கதையா சொல்லணும் அதை படமா நாம காட்டணும் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அது ரொம்ப எளிமையா மனதில் பதியும் இதை ஒரு பெரிய பாடமா எடுத்துட்டு போய் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏ இங்க பார் நீ ஆன்மீகமா வளரணும் நீ பக்தியா வளரணும் அப்படி சொல்லவே முடியாது அது சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியாமலேயே அப்படியே இளமையிலேருந்து எடுத்துக்கிட்டே போனோம்னா சுலபமாக அந்த பிள்ளைகள் ஆன்மீக பாதையில் வளர்வார்கள் ஏன் ஆன்மீக பாதையில வளரணும் இப்ப அதுதான பெரிய கேள்வியே ஆன்மீகம் இல்லாம புள்ள நல்லா படிச்சு நல்லா வளரலாமேனா ஆன்மீகம்னா என்னன்னு நினைக்கிறீங்க ஏதோ பஜனை பண்றது ஏதோ பக்தி பண்றது ஒழுக்கமான வாழ்க்கையே ஆன்மீகம் ஆன்மீகத்தில் எதை கற்று கொடுத்தாங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க காலையில எந்திரிச்சியா குழி குளிச்சுட்டு கடவுளை போய் கும்பிடு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசு பனிவாக நட பண்போடு நட திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது அடுத்தவர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது இதனால் பாவம் வரும் பாவகாரியங்களை பண்ணினா நமக்கு மோட்சத்துல இடம் கிடைக்காது புண்ணியத்தை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் எளிமையாக நடக்கணும் இனிமையாக நடக்கணும் ஏழைகளை கண்டு இறங்கணும் தர்மம் பண்ணணும் கொலைக்கு அஞ்சணும் இதெல்லாம் ஒழுக்கம்தானே இந்த ஒழுக்கத்தை தானே பக்தியா நமக்கு கொடுத்தாங்க பக்தி வேறு ஒழுக்கம் வேறானா கிடையவே கிடையாது பக்தியும் ஒழுக்கமும் ஒன்றே அத அந்த காலத்துல பெரியவர்கள் ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொல்லாம பக்தி நெறி அப்படின்னு சொல்லி நமக்கு வளர்த்தாங்க இன்னைக்கும் நீங்க பாருங்க பக்தியா இருக்கிற பிள்ளைங்க ஒழுக்கமா இருப்பாங்க இறைவன் மீது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது தானாக வரும் அதனால மனதுல பக்தி இருக்கிற போது ஒழுக்கமான வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக அமையும் பிள்ளைகளுக்கு இளமை முதலாக இதை நாம வளர்த்து கொண்டே போனோம்னா பிள்ளைகள் ரொம்ப நல்ல குழந்தைகளாக வளர்வார்கள் இதோட இன்னொரு விஷயத்தை நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் பரீட்சைக்கு போற இந்த சாமியை கும்பிட்டு போ நீ பாஸ் பண்ணிடுவே உனக்கு இந்த வீசா கிடைக்கணுமா இந்த இந்த கடவுளை போய் கும்பிடு உனக்கு இந்த இது கிடைக்கணுமா இப்பொருள் கிடைக்கணுமா இந்த செயல் நடக்கணுமா இந்த சாமியை கும்பிடு அப்படின்னு இந்த தேவைக்கு சாமி கும்பிடுறது அப்படிங்கிற பழக்கத்தை தயவு பண்ணி குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்காதீங்க நாமளும் அதை செய்யவே கூடாது வேணும்னா கும்பிடுறது வேணான்னா விட்டுறது இது என்ன பக்தி நமக்கு தேவைக்கு நாம் கடவுளை வழிபடுறோமா இல்லையே அப்போ எப்படி சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா இந்த உடலை தந்தது இறைவன் அந்த உடலை இயக்க வைக்கக்கூடிய உயிரை தந்தது இறைவன் அந்த உடலையும் உயிரையும் மிகச் சரியாக வழிநடத்தி செல்லுவது எது இறை சக்தி எங்கிருந்தோ வரப்படக்கூடிய ஒரு இறை சக்திதான் நம்மை உள்ளிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்க இதை நமக்கு தரக்கூடியது இறைவன் தான் அதனால இறை கருணையால் நமக்கு உணவு கிடைக்கிறது இறைவன் கருணையால் நமக்கு உறவிடம் கிடைக்கிறது இறைவனுடைய கருணையால் தான் இந்த பிறவியே நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லணும் சாதாரணமான எந்தெந்த விஷயங்களையோ மனிதர்கள் நமக்கு உதவியாக செய்கிற போது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நான் கடன் பற்றிருக்கேன் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றோம் ஆனா இந்த மனித பிறவியை கொடுத்து அதுல நல்லா பேச வச்சு அதுல நல்லா நம்மள நடக்க வச்சு அதுல நல்லா நம்மள வாழ வச்சிருக்கக்கூடிய இறைவனுக்கு அன்றாடம் நன்றி சொல்ல நன்றி சொல்லுவதற்காகத்தான் தினம் நாம் இறைவனை வழிபடுகிறோமே தவிர தேவைக்காக கும்பிடுனா அது குழந்தைங்க மனசுல வேணும்னா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற நினைப்பை கண்டிப்பாக விதைக்கும் அதை நாம ஒரு நாளும் செய்ய கூடாது அன்றாடம் கும்பிடணும் ஏன் கும்பிடணும் இந்த உடலை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு இந்த உயிரை கொடுத்ததற்கு நன்றி சொல்றதுக்கு கும்பிடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைகளுடைய மனதுல கண்டிப்பாக நாம பதிய வைக்கணும் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் மனசுல முதல்ல தெளிவா பதிஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளை ஆன்மீக பாதையில் வளர்த்தால் பொண்ணு பையன் அப்படிலாம் நினைக்காதீங்க ஒழுக்கம் அவர்களுக்கு மிக எளிமையாக வாழ்க்கையில் இணைந்து கொள்ளும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க பலரும் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற பொருளா வாங்கி கொடுக்குறாங்களே தவிர ஆன்மீக பாதையில் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுவதை இந்த பதிவு மேலும் மெருகேற்றும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்